ஓமா மாதிரி இருந்துகிட்டு ஏ பொண்ணுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையே தடுத்தவல்ல நீ? அம்மா ரெண்டு வாட்டி அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுக்கு தடுத்தேன் தெரிஞ்சா? ஆ வார்த்தே வல்லையா? ஆ அப்படியே முழுங்கற நடிக்கறியா? உன்னை விட நாங்க நல்லாவே நடிப்போம். இத பார், இந்த வீட்ல நீ நிம்மதியாவே வாழ முடியாது. நாங்க பண்ற டார்ச்சர் தாங்காம நீ இந்த வீட்டை விட்டு ஓட போற பாரு. என்ன பாத்துட்டு நிக்கிற? போய் வேலையை பாரு. ஏய் சௌமியா, என்ன இங்க ஒரு டவல கூட காணோம்? அம்மா ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? இல்லே என்ன ப்ராப்ளம்? இல்ல விஜய், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சச்சே இங்க பாரு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் போய் கேக்குறேன். இல்ல விஜய், யாரும் எதுவும் சொல்லல. நிஜமா? நிஜமா நம்பலாமா? ஓகே, போய் டிஃபன் ரெடி பண்ணு. சட்னிக்கு உப்பு போடு, கண்ணீர் போடுறாத. பரவாயில்லையே, உன்கிட்ட அவளுக்கு நல்ல பயம் இருக்கு. கட்டின புடவையோட கேக்கறதுக்கு நாதி இல்லாம வந்தவளாச்சே, பயம் இருக்காதா? அதனால எப்பவுமே அப்படியே இருப்பான்னு மட்டும் கனவு காணாத. வேற எப்படி மாறுவான்னு சொல்ற? தங்கச்சி கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, காதல் தான் பெருசுன்னு அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். இவளோட கண்ட்ரோல்ல தான் இப்ப விஜய் இருக்கான், அதை நீ மறக்க கூடாது. கடவுளே நினைச்சாலும் என் புள்ள விஜய் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. சௌமியா என்ன, நேத்து வந்தவ, அவளுக்கு இந்த கல்யாணியை பத்தி சரியா தெரியாது. எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கள வாழ விடாம பண்றதுக்கு என்னென்ன வழியோ அத்தனையும் செய்வேன். என்கிட்ட போட்டா போட்டி போட்டு ஜெயிச்சதா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. சௌமியா சின்ன பொண்ணு. ஆமா, இந்த முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஹாய், என்ன லஞ்ச் டைமா, யாரையுமே காணோம்? ஏய் ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அது என்னைக்கு தான் இல்லை. என்னப்பா இங்கே வர போனுங்க, டல்லா வராங்க, வெளியே போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. நீ ஓனர், நீயே டல்லா இருந்தால் என்ன அர்த்தம்? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம்ல. என்னமோ இவர் இந்த பியூட்டி பார்லர் ப்ரொஃபஷன் வேண்டாம் விட்டுடுங்கிறாரு. எல்லா பியூட்டி பார்லரும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன? ஏன், மாமியார் தூண்டுதலா? இருக்கலாம், முன்ன மாதிரி இல்லைப்பா. அவங்க எல்லா தலைகீழ மாறி இருக்கு. உன் புருஷனை கூட்டிட்டு தனியா வந்துரு. சரிதான், இவரை நம்பியா தெருவில் தான் நிற்கணும். எனக்கு நல்ல புருஷன் அமையல, நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். இப்போ ஃபீல் பண்ணி என்ன லாபம்? நீ தானே கோட்டை விட்ட. செல்லடு. ஹலோ, யா ஜஸ்ட் அ மூமெண்ட். ஹலோ ஹலோ. என்ன, யாருன்னு புரியலையா? நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ பிஸ்னஸ் பண்ணுற சரி, அதுக்காக அங்கேயே போய் உட்காந்துட்ருக்கணுமா? பியூட்டிக்கு எதுக்குமா பியூட்டி பார்லர்? இல்லை நீ இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பியூட்டி பார்லரா? Shut up. என் செல் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? That is Ranga. நீ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவோமா? என்னோட ஒரு கண்ணு உன் மேலேயே இருக்கும் கண்ணு. நான் உன் புருஷன் மாதிரி இழிச்சவாயில்லடி.
Just shut up. அவரை பத்தி நீ ஒன்னு விமர்சனம் பண்ண வேண்டாம். ஓ. பதி பக்தி. பரவாயில்ல. வெளியில ஒரு வாட்டி கெட்டு போனவளுக்கு பதி பக்தி ரொம்ப அவசியம்தான். Hey listen. Let's not waste time. நான் சொல்றத கேளு. என்ன? சீக்கிரம் சொல்லி தொலை. நாளை காலையில 11 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வர. எதுக்கு? இந்த எதுக்கு ஏன் எப்படி இந்த கேள்வி எல்லாம் உன் வாயில இருந்து வர கூடாது. அது எனக்கு பிடிக்காது. தெரியும்ல. நாளைக்கு நீ வரணும். ரங்கா உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற? இத பாருமா. எனக்கு எதுவுமே வேணாம். என்னோட ஃப்ரெண்ட் அதா உன்னோட மாஜி ராகுல் உன்னை ஒரு தடவை பார்க்கணுங்கிறான். கடைசி தடவை பாத்துரு. கடைசியா பாக்குறதுக்கு அவன் என்ன மரணப்படுக்கையில இருக்கான்? திமிரு. உடம்பு முழுக்க இருக்கடி உனக்கு. இத பார். அவன் ஆள் மட்டும்தான் உயிரோட நடமாடிட்டு இருக்கான். ஆனா அவனை அணு அணுவா கொன்னு நீ சித்திரவதை பண்ணிருக்க. உன் நினப்பில் அவன் செத்து போனானா அதுக்கு முழு பொறுப்பை நீ தான் ஏத்துக்கணும். நீ நாளைக்கு வரல அவன் செத்துருவான். சரி வர. சொல்லு எங்க வரணும். அதே இடம் அதே நேரம். ஞாபகம் இருக்குல்ல? சொல்லிட்டேல வர. என்ன ஸ்டூபிட். ஏ ராதா, வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப்? டெல் மீ. கம் அவுட் அண்ட் டெல் மீ டா. Talk to me, da. முடியலம்மா. என்னால் முடியல. அறியாத பருவத்தில் உணர்ச்சி கடிமைப்பட்டு தப்பு பண்ணிடுறோம். அந்த காயத்துக்காக சமயத்தில் ஏதோ மருந்து போட்டு ஆத்திக்கிறோம். ஆனால் அந்த தழும்பு எத்தனை வருஷம் ஆனாலும் போறதில்லையே. ராதா, நீ மனசை விட்டு பேச. யார்கிட்ட? உனக்கு யார் உதவ முடியுமோ அவங்க கிட்ட. உன்னோட பர்சனல் தெரிஞ்ச நல்லவங்க கிட்ட. உன்னோட பர்சனல் தெரிஞ்சவன் அயோக்கியனா இருந்தா அது உனக்கு தான் ஆபத்து. கிட்டத்தட்ட அதை நெருப்புல கை வைக்கிற மாதிரி. அதுவே நல்லவனா இருந்தாக்க விஷயமே வேற. நீயே போராடுறது ஒரு லிமிட் வரைக்கும் தான் பாசிபிள். அதுக்கப்புறம் தலைக்கு விஷம் ஏறின மாதிரி ரிசல்ட்ட நீ தான் ஃபேஸ் பண்ணணும். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத உண்மை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் சூர்யா. எங்க வீட்லயே என் அந்தரங்கம் தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் விஜய், மை ஹஸ்பண்ட்ஸ் பிரதர். அந்த விஷயத்துல நிச்சயமா அவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம், அந்த ரங்காவோட மிரட்டல் தான். ரங்கா பத்தி சொன்னா விஜய் நம்புவாரா நம்ப மாட்டாரா எனக்கு ஒன்றும் புரியல. சம்டைம்ஸ் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. விஜய்க்கு அண்ணி நான் முக்கியமா இல்லை ஃப்ரெண்ட் ரங்கா முக்கியமா? இப்போ உனக்கு முக்கியமானது ரெஸ்ட் மட்டும்தான். நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் பார்லரை பார்த்துக்கிறேன். இப்போ போகமாட்டேன். ஒரு மாதிரி இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு போறேன். அப்பா, அப்பா தூங்கிட்டு இருக்கிறார்ல, அவரை ஏன் தொந்தரவு பண்ற? போய் விளையாடு போ. சரி வா, உன்ன அழகா ஒரு ஸ்டில் எடுக்க. ஏ ராமு, குழந்தை ஆசையை நிறைவேத்து. கை தட்டினா ஓடுறது மட்டும் வாழ்க்கை இல்ல. வேணா நீ கூட்டிட்டு போட்டு. ஏண்டா இப்ப நீ அவரை அடிச்சுக்கிட்டு இருக்க? நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்காருல்ல.
பாத்தியா இப்ப மட்டும் டயர்ட்னஸ் இல்லையா? எல்லா கேளுங்க பாட்டி, இது பாரு மம்மி, எனக்கு ஸ்விமிங் பூல் கூட்டி போல சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏய், நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, உடம்பாது இலைக்கும், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அது இதுன்னு சொன்ன தொலைச்சு போடுவேன் ஜாக்கிரத. என் சொந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னது எது சார் உங்க சொந்த விஷயம்? இந்த பொம்பளை சம்பந்தம் எந்த தேட்னி இருக்கா தெரியுமா? சித்தி கேக்குறாங்க. நல்லா இருக்கு. அது தெரியல பாட்டி, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நான் பாக்கல. நீ இப்ப பண்றது நல்லா இருக்கான்னு கேட்ட இருக்கு பாடா. ஏண்டா இப்படி காட்டு கத்தல் கத்துற? அந்த லொள்ளு பாட்டி கைத்து நான் மட்டும் ஓடுத்துறது இல்ல, எனக்கு கூட்டு பத்துறதா? ஒரு அப்பாவே இல்ல. பெரிய விஷயம், இவருக்கு பெரிய ஸ்விமிங் பூல் கேக்குதாக்கும். விடுங்க அண்ணி, குழந்தாவன் அவங்கிட்ட இதெல்லாம் சொன்னா புரியுமா? ஏன் இப்படி எல்லாம் டென்ஷனா வரீங்க? என்னால என்ன பண்ண முடியாம, இந்த வீட்டுல முடிச்சதெல்லாம் இவன் அடிக்கிறது மட்டும்தான். அதுவும் நான் பண்ணக்கூடாத விட்டுறேன். நல்லா இருக்கடியம்மா, அதுக்காக உன் கோவத்தா குழந்தை மேல கட்டுறதா? இனிமே அவன் மேல உன் கைப்பட்டது சும்மா இருக்க மாட்டேன். இனிமேதான் இருக்கு அவனுக்கு அடி. அடிச்சேன்னா பாரு. அண்ணே விடுங்க, நான் அவனை கூட்டு போறேன். நீ விடு அனந்த், அவன் கிடக்குறான், உனக்கு எதுக்கு வினாசிரமம்? பாவம் குழந்தை, அவன் ஆசையை நம்ம ஏன் கெடுப்பானே? இந்த வீட்டுல சித்து போத்தரும் வர்றலாம் மோசம். ஆமாண்டா ஆமாண்டா. டேய் விடுறா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறிப்பியே. சரி வா, நான் உன்ன கூட்டி போறேன். ஏய் இருடா. டேய் ஸ்விமிங் பூல்ல பாத்து நீச்சல் அடிக்கணும். என்னால கை வச்சிட்டல வெள்ள வா பாத்துக்கறேன். ரவுடி மாதிரி பேசுறா பாரு. அவன் யாரு, எந்த வீட்டுல வளர்றான், ரவுடியோட பேரன் தானே? டேய் என்னையடா சொல்ற பாட்டி, உங்களே இல்ல பாட்டி, யார் கல்யாணம் சொல்றாரு? ஐயோ பேசாம இருடா. தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திடாதடா. அவங்க காதுல விழுந்து அவ்வளவுதான், நான் இவனை கூட்டு போயிட்டு வந்துடுறேனே. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம். இந்த மாதிரி குழந்தை இருந்துதான் என்ன பிரயோஜனம்? வரட்டும், காலையே சூடு வைக்கிறேன். அவனே எதுவும் சொல்லாத, உன் வாயில சூடு வைக்கணும் முதல்ல. பசிக்குது, ஏதாவது எடுத்துட்டு வா. குழந்தை இருந்தா என்ன, போனா என்னங்கிறாள் அறஞ்சொல்ற மாதிரி. என்ன பொண்ணு இவ. ஏய் சீக்கிரம் வா, ட்ரவுசர் கட்டு. ஏய் கழுட்டுறா, அப்பதான் சும்பன் நான் லோ பண்ணுவாங்க. எப்படியே கொடுக்கலாம் இல்ல, உன்ன திரும்ப வீட்டுக்கு. சீக்கிரம் கட்டு கட்டு சீக்கிரம், கும்பல மாதிரி வெக்கப்படுறியடா. கட்டுற, பார்த்து நிதானமா குளிக்கணும். என்ன சரி, பார்த்து பொறுமையா இருங்கடா. போ பார்த்து. ஏய் பந்தை இந்த பக்கம் அடிக்காத. ஏய் பார்த்துடா. ஏய் பாபு பார்த்து, காதுல தண்ணி வேற போதுடா. அதெல்லாம் போகாது, நீங்க போய் நல்லா ஜாலியா தம் அடிச்சிட்டு வாங்க. ஏய் நீ ஒழுங்கா குளிடா. ஏய் என்ன இந்த இதை வச்சுட்டு விளையாடு. ஹாய் ஆனந்த். ஏய் மணி, எங்க இவ்வளவு தூரம்? ஸ்விம் பண்ணலான்னு வந்தேன். ஆமா நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்ல அண்ணன் பையன் பாபு வந்திருக்கான், பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டான். நீங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சாவணும்னு அதான் கூட்டு வந்துட்டேன். வா வெளியே போய் பேசலாம். ஏ பாபு, நான் அங்கிளோட பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். அங்கிளோட கேமராக்கு ஒரு போஸ் கொடு. ஏ துணி எல்லாம் இங்க வைக்கிறேன் பாத்துக்கோ. ஏ பத்திரண்டா. ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. இப்போ அதே போட்டோகிராஃபி தானே? அப்புறம் ஆமா நீ எப்படி இருக்க? நீச்சல் அடிக்கிறியா? நான் கத்தறேன், ஒரு கையில எப்படி நல்லா ஸ்விம் பண்ணலாம். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, பயப்படாத, நான் தான் இருக்கேன் இல்லங்க. பாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆமா எப்ப மேரேஜ்? மேரேஜ் வெரி பாருங்கள் அப்படின்னு தியேட்டர்ல போட்டோ கார்டு வராது, வீட்டுக்கு இன்விடேஷன் வரும். அவன் திடீர்னு இன்னைக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டான். ஸ்விமிங் வந்தே அவனு, அதான் அவனை கூட்டு வந்தேன். ஆமா ராஜாவை பாத்தியா? இப்ப எங்க டைம் கிடைக்குது? உன்னை ரொம்ப விசாரிச்சாண்டா அவன்.
அப்புறம் அந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃப்ஸ்லாம் எடுக்கிறது இல்லையா ஃபாரஸ்ட்டுக்கு போய்? இல்லை, அந்த கம்பெனி விட்டு நான் 2 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் நான் இப்போ அங்கே போகிறதில்ல. அப்படியே சரி, எனக்கு வேறு லேட் ஆகுது, அவன் வேறு குளிச்சுட்டே இருக்கான். ஏய் இரு, நான் தரேன். ஏய் நோ நோ நோ, இந்தப்பா. என்னடா? ஓகே தென், ஓகே மாமா, ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் பண்ணு. பை. ஓகே. பாபு சீக்கிரமா குளிச்சது போதும். பாபு, பாபு, பாபு. சார், இங்க குட்டா ஒரு பையன் குளிச்சிட்டு இருந்தாரு, பாத்தீங்களா? தம்பி, இங்க குண்டா குள்ளமா ஒரு பையன் குளிச்சிட்டு இருந்தாரு, பாத்தியா? வேற எங்க போயிருக்கானா தெரியல. பாபு, ஏ பால போடு பாய்ங்க, பால போடுங்க. பாபு பாபு பாபு, 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 உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் மிஸ் பண்ணாம பார்ப்பதற்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.